டாக்டர் ஜி மணிமாறன். நான் வந்து எம்டி அக்குப்ரெஷர் எம்எஸ்சி வர்மம் முடிச்சிருக்கேன். ஆயுஸ்ல சிசிஆர்எஸ் அரும்பாக்கம் இதில் வந்து வர்மா கமிட்டி எக்ஸ் மெம்பர், உப்பு கமிட்டிலையும் எக்ஸ் மெம்பராக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எனக்கு இந்த வர்ம மருத்துவத்தில் அனுபவம் இருக்குது. வர்ம மருத்துவத்திலையும் இருக்குது, அக்குப்ரெஷர்லையும் இருக்குது. அதன் மூலம்தான் இந்த வர்ம மணியோசை என்ற சேனலை துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியுள்ளது. நான் டாக்டர் ரேணுகா. என்னுடைய மாஸ்டர் டிகிரியை மாஸ்கோவில் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் தான் எம்எஸ்சி வர்மமும் அக்குப்ரெஷரில் எம்டியும் முடிச்சிருக்கேன். ஒரு புக் போட்டிருக்கோம், அதை வாங்கி எல்லாரும் பயன்பெறுங்கள். ஏன்னா இந்த சேனல் மூலம் அந்த ஒவ்வொரு வர்மத்தையும் கற்பிக்க இருக்கிறோம். அந்த புக்கையும் நீங்க வாங்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த வர்ம முறையை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க தர இந்த சீரீஸ் ஆஃப் வர்மத்தை எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பயனடைங்க. ஆறாவது எபிசோட், கால் சன்னி வர்மம். ஏற்கனவே நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் என்னென்னா வர்மம்னா என்னங்கிறதே பார்க்குறதே இல்லை. அதையும் பாருங்கள், வர்மம்னா என்னங்கிறதே பார்க்குறதுக்காக தான் அந்த வர்மத்தை பற்றி பேசியிருக்கோம் என்னுடைய முதல் வீடியோவில். அடுத்த வீடியோவில் வர்மத்தை எப்படி பாதுகாப்பாக தர்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் வந்து நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. அதை முதல்ல பாருங்கள், இது ரெண்டையும் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்காங்க எந்த டயத்தில் கொடுக்கறது அப்படின்னு. ஜென்ரலாக வந்து மத்தியான வேலையில் மட்டும் கொடுக்க வேணாம், மற்ற எல்லா வேலையிலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அவசர தேவை கருதி எப்போனாலும் கொடுக்கலாம் வர்மத்தை, ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராது. கடைசி அந்த குட்டியை மட்டும் அசைச்சி விட்டுறணும். அதை வந்து பாதுகாப்பாக எப்படி வர்மத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நல்ல தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வர்மத்தை கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் நோயிலிருந்து ஈஸியாக விடுபடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கால் சன்னி வர்மம். அது எங்கே இருக்குன்னா, அந்த மெட்டி விரலினுடைய அந்த எலும்பும் இந்த கட்ட விரலினுடைய எலும்பும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து விருத்தியும் இருக்குது, கால் சன்னி வர்மமும் இருக்குது. இந்த கால் சன்னி வர்மத்தை கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும்னா, அந்த உள்வெளி அழுத்தம் கொடுக்கறது எப்படின்னா, அந்த கட்டை விரல் எலும்பு இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை நோக்கி அழுத்தணும். ஒரு 3 தடவை விட்டு விட்டு அழுத்துனீங்கன்னா அதான் அதனுடைய ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அடங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப அதே கட்டவர்களுடைய அந்த நுனியை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு அதை அப்படியே மேல் நோக்கி அப்படி அழுத்தி அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்துறோம். இது வந்து மயக்கமடைஞ்ச ஆளை எழுப்புறதுக்கும் பயன்படும். அது மாதிரி ஃபிட்ஸு வந்தவங்களுக்கு ஃபிட்ஸை உடனே நிப்பாட்டுறதுக்கும் இது பயன்படும். இந்த கால் சன்னி வர்மம் எங்கே இருக்குன்னா, விருத்திக்கு பக்கத்திலே இருக்குது, அது பெருவிரல் சார்ந்த பகுதியில் விருத்திக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் இந்த கால் சன்னி வர்மம். இதை வந்து அடங்களாக யூஸ் பண்ணலாம். இப்போ அடங்களாக யூஸ் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா, ஒரு அரை மாத்திரை அழுத்தம் கொடுத்து இதை கொடுக்கணும். கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து அது அடங்களாக வேலை செய்யும். அப்புறம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து நல்ல பவர் கொடுக்கும். இது ரொம்ப விசேஷமாக எதுக்கு வேலை செய்யும்னா, உங்களுக்கு வந்து இந்த கன்னத்தில் இருக்க பாருங்கள், கன்னத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நரம்புகளுக்கும் பவர் கொடுக்கும். உதாரணமாக ஒரு முகவாதம் இருக்குன்னு வைங்களேன், அப்போது வந்து இந்த கால் சன்னி வர்மத்தை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏதாவது சம் நரம்புகளினுடைய பின்னல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விடுவிக்கும். அதுக்கு பயன்படக்கூடியது இந்த கால் சன்னி வர்மம். இன்னொரு யூஸ் வந்து இது என்னென்னா, கழுத்துக்கு அது செர்விக்கல் ஸ்பான்டைலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து கழுத்துக்கு ஆற்றலை தரக்கூடியது. இப்போ கழுத்தில் வந்து வலி இருந்துச்சுன்னா இதை கொடுத்து அந்த வலியை வந்து நீக்கிடும். அப்போ கழுத்துக்கு ஆற்றல் தரும், கண்ணுக்கு ஆற்றல் தரும், அதுக்கப்புறம் கண்ண நரம்புகளுக்கு ஆற்றல் தரும், எல்லாம் தரக்கூடியது இந்த கால் சன்னி வர்மம். விருத்தி பக்கத்திலே இருக்கக்கூடியது, பெருவிரல் சார்ந்த வர்மம் இது. இது அடங்களாகவும் செயல்படும். இந்த சேனல் யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கிறதுனால எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐகான் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். வாழ்க பிரபஞ்சம்.